ஹலோ நண்பா, நான் உங்கள் கெட்டிக்காரன். மோமோஸ் அப்படின்னாலே நார்மலாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அதையும் நம்ம ஸ்டைலில் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா இன்னமும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் மோமோஸ் ரோல் வீட்லேயே எப்படி செய்யறதுன்றத ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம செய்ய போகிறோங்க. இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு கப் ரவை, திருவிய கேரட், பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் ஒன்று, ஃபைனலி கொரியாண்டர், அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற ரவையை இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி தான் தண்ணி விடாமல் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரவை வந்து பவுடர் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்குறேன், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது திக்கான தயிர் கொஞ்சம் சேர்க்குறேன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. தயிர் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுனா உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள், ஜாஸ்தியாக போட வேண்டாம். இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு லம்ஸ் இல்லாமல் நல்லா ஃப்ளார் நல்லா நீடிலாகி கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம கையில் பண்ணுறது. இங்கே பாருங்கள், நல்லா சப்பாத்தி தோ மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் டைட்டாக. நான் தண்ணி போடவே இல்லை, அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம இதை எடுத்து கீழே வச்சு நல்லா மாலிஷ் பண்ணிக்கிறோம். மாலிஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் விட்டுருவோம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம 1/2 கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாதி எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை நம்ம ஷீட் பண்ண போகிறோம். சப்பாத்தி ஷீட் பண்ணுற மாதிரி நம்ம இதை ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உடஞ்சி வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது யாருனா உடையாது, நான் ஷேப்புக்காக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை எடுத்து நம்ம ஷீட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி டாப் பண்ணிக்கலாம். கேரட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், அதை ஃபுல்லாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வெஜிடபிள் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். க்ரீன் சில்லி, உங்களுக்கு ஸ்பைசி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். சில்லி ஃப்ளெக்ஸ் நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போ கொத்தமல்லி. நார்மலாக மோமோஸ் அப்படின்னாலே சோயா சாஸ் சைனீஸ் சால்ட்லாம் நல்லாவே போடுவாங்க. நம்ம வந்து எதுவுமே போடலை, நேச்சுரலாக வீட்டில் கிடைக்கக்கூடியதை வச்சு பண்ணுறோம். இதில் நம்ம எந்த வகையான கெமிக்கல் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணல. நம்ம டாப் போட்டாச்சு எல்லாமே. அப்படியே இதை நம்ம டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடையாமல் அழகாக வரும். ஸ்லோவாக பண்ணுங்கள். நான் இந்த சைனீஸ் சால்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க, அது வந்து அஜினமோட்டோ, அதை தான் சைனீஸ் சால்ட்னு சொல்லுவாங்க. ரோல் பண்ணிவிட்டு ஃபைனலில் கொஞ்சமாக வாட்டர் அப்ளை பண்ணி அதை அப்படியே நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இதை குக் பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயில் தண்ணி வச்சு அது மேலே இட்லி ட்ரேவை போட்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கிற இட்லி பாட்லேயே வந்து நீங்கள் இதை குக் பண்ணலாம். கிளாத்து போட்டிங்கன்னா கீழே ஒட்டாமல் வரும். அப்படியே மேலே கவர் பண்ணி நம்ம இதை மூடி போட்டு கரெக்டாக இட்லி எவ்வளோ நேரம் நம்ம வீட்டில் குக் பண்ணுவோமோ அதே டைம்
நான் வந்து இதை 8 மினிட்ஸ் குக் பண்ணுறேன். உங்களுக்கு குக் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. எனக்கு இது 8 மினிட்ஸில் குக் ஆகிடுச்சு. நல்லாவே பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நான் இதை எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ரோல் எப்படி வந்திருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு காம்பினேஷனான சைடிஷ் தேவைப்படுங்க. டொமேட்டோ கெச்சப், மயோனைஸ், இல்லை சிராச்சா சாஸ், அந்த மாதிரி நீங்கள் எதை வேணால் ட்ரை பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியானதாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து சிராச்சா சாஸ் ட்ரை பண்ணுறேன். இதை நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி பிளேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பிளேட் பண்ணி சைடிஷ் வச்சு சாப்பிடலாம். நார்மலாக மோமோஸ் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இதை யாரும் வீட்டில் ட்ரை பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதை நமக்கு ஃபோல்ட் பண்ண தெரியாது. அதனாலேயே நம் யாரும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுறதில்ல. இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணுற போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். யார் வேணாலும் வீட்டில் ட்ரை பண்ணிடலாம். நமக்கு ரொம்ப அழகாக ரோல் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். ஆனால் இதை நீங்கள் இந்த சாஸோட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக நம்ம சேனலில் வரக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குக்கிங் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம கெட்டிக்காரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் கெட்டிக்காரன், பை பாய்.